ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரபிக் Face சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் ஜூலை மாதத்துக்கு 18 பத்தொன்பது 20 இந்த மூன்று தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் முத்ரா கடன் திட்டத்தில் தமிழகத்திற்கு அதிக கடன் வழங்கப்பட்டுள்ளது முத்ரா கடன் திட்டத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழகத்துக்கு அதிக கடன் வந்து வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க அப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடியது தமிழகம் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கர்நாடகா ஃபர்ஸ்ட் இடம் தமிழகம் அப்படின்றப்ப ரெண்டாவது இடம் வந்து கர்நாடகா முத்ரா இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட் தமிழகத்துக்கு எத்தனை கோடி கடன் கொடுத்துருக்காங்க எத்தனை கோடி பயனாளர்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்னு புள்ளி ரெண்டு ஜீரோ கோடி அளவுக்கு பயனாளர்கள் வந்து இந்த திட்டத்து மூலமா பயனடைஞ்சிருக்காங்க 1.20 புள்ளி ரெண்டு ஜீரோ கோடி பயனாளர்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க இதே இது கேரளா அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கோடி பயனாளர்கள் பயனடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த முத்ரா கடன் திட்டம் இந்த முத்ரா கடன் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் எட்டு இதில் மூன்று வகைகளாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா கடன் வந்து கொடுக்குறாங்க த்ரீ டைப்ஸாக கடன் கொடுக்குறாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப சிசு கிசோர் தருண் சிசு கிசோர் தருண் அப்படின்னு சொல்லி மூன்று தான் வந்து கடன் கொடுக்குறாங்க இந்த சிசு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து கடன் தராங்க சிசு அப்படின்றதுல ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் தராங்க கிசோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப்பில் வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் தராங்க இவ்வளவு அஞ்சு லட்சம் வரைக்கும் இதே இது தருண் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரைக்கும் கடன் தராங்க விசுன்றதுல ஐம்பதாயிரம் கிசோர் அப்படின்றதுல அஞ்சு லட்சம் தருன்றதுல பத்து லட்சம் வரைக்கும் கடன் வந்து தராங்க இப்போ நம்ம ஏதாவது வந்து கடன் வாங்கணும்

நெக்ஸ்ட்டு நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆற்றல் மையம் மதுராவில் தொடங்கப்பட உள்ளது நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆற்றல் மையம் எங்கே தொடங்கப்பட இருக்குது மதுராவில் தொடங்க இருக்குது இது எந்த நிறுவனம் தொடங்குறாங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் தான் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக இது வந்து தொடங்குறாங்க நெக்ஸ்ட் ரஷ்யா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது ரஷ்யா நாடு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஸ்டாண்ட் அப் இண்டியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை நீட்டிச்சு வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதத்துல தொடங்குனது இது என்ன திட்டம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் இப்போ இதோட இந்த ஆயுட்காலம் அல்லது இதோட இந்த திட்டத்தோட அந்த ப்ராசஸ் இல்லாதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்திய அரசு நீட்டிச்சு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் டி ஆர் டி ஓ ஆனது பீட்டா டைட்டானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலோக கலவையை தயாரிச்சிருக்காங்க என்ன டைட்டானியம் பீட்டா டைட்டானியம் இப்போ நம்ம டிஆர்டிஓக்கு நமக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியும் என்னது டிஃபென்ஸ் ரிசர்ச் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது என்ன உலோகக்கலவை இந்த பீட்டா டைட்டானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப போர் விமானங்களெல்லாம் தயாரிப்பாங்கல்ல அப்போ அந்த போர் விமானங்களை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலவை தான் இந்த பீட்டா டைட்டானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலோக கலவை இந்த உலோக கலவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த உலோக கலவையில் என்னென்ன உலோகங்கள்லாம் கலந்துருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப வனேடியம் இரும்பு அலுமினியம் வனேடியம் இரும்பு அலுமினியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோக கலவையெல்லாம் தொடங்கி அதில் வந்து கலந்துருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க ரஷ்ய நாடு மேக்ஸ் சர்வதேச விமான கண்காட்சியை நடத்தியிருக்காங்க ரஷ்யாவில் சுஹோஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதில் நம்ம இந்தியா சார்பில் சாரங்க் சாரங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு வந்து பங்கேற்றிருக்கு நம்ம இந்தியா சார்பில் துரு ரக ஹெலிகாப்டரை வந்து இந்த கண்காட்சியில் வந்து வச்சுருந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டில் கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் இது எல்லாமே ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துக்கு கீழே வந்து இது என்ன செய்கிறாங்கன்னா அந்த க கப்பல்கள் எல்லாத்தையும் கட்டுறாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒற்றை சாளர இணையதளம் டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்கப்பட்டுள்ளது ஒற்றை சாளர இணையதளம் டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம தமிழகத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க எதுக்காக இந்த வெப்சைட் அப்படின்னு பார்க்குறப்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாதகமான அப்ரூவலை கொடுக்கறதுக்காக அது சம்மந்தமாக தான் இந்த ஒரு வெப்சைட் வந்து யூஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த வெப்சைட் வந்து கொடுத்துக்க சொல்லிருக்காங்க அது எங்கே தான் மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழகம் நெக்ஸ்ட் ஃப்ளூ ஆரிஜின் உருவாக்கிய விண்வெளி ஓடத்தில் ஆறு பேர் பயணம் செய்தனர் மொத்தம் எத்தனை பேர் போயிருக்காங்க இந்த ஆறு பேர்ல ஒருத்தர் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் தி இந்தியா ஸ்டோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பிமல் ஜலான் தி இந்தியா ஸ்டோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பிமல் ஜலான் அவர்கள் நெக்ஸ்ட் இந்த பிமல் ஜலான் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் இவர் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடமாடு மருத்துவ வாகன திட்டம் திருவள்ளூரில் தொடங்கப்பட்டது எங்கே தொடங்கப்பட்டது திருவள்ளூரில் தான் தமிழகத்தில் முதன் முதலாக நடமாடு மருத்துவ வாகன திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு விண்வெளிக்கு செல்லும் ஐந்தாவது இந்தியர் யார் அப்படின்னா சஞ்சால் கவாண்டே சஞ்சால் கவாண்டே அவர்கள் தான் விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஐந்தாவது இந்தியர் இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் நம்ம இந்தியா சார்பில் கிட்டத்தட்ட ஐந்து பேர் வந்து விண்வெளிக்கு வந்து போயிருக்காங்க முதல் போனது யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் போனவர் ராகேஷ் சர்மா ரெண்டாவது கல்பனா சாவ்லா மூணாவது சுனிதா வில்லியம்ஸ் நாலாவது ஸ்ரீசா பண்ட்லா ஐந்தாவது சஞ்சால் கவாண்டே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பெருநாட்டின் புதிய அதிபராக பெட்ரோ கேஸ்டிலோ அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க யாரு பெட்ரோ கேஸ்டிலோ அவர்கள் தான் பெருநாட்டோட புதிய அதிபர் நெக்ஸ்ட்டு ஹரியானாவில் ஒன் பிளாக் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் தொடங்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் ஒன் பிளாக் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய அதாவது கிராமங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பாக்குறப்ப ஹரியானாவோட மனோகர் லால் கட்டர் இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு நெக்ஸ்ட் எழுவத்தி நாலாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஆவணப்பட விருது வென்ற ஆவணப்படம் ஏ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் என் நைட் ஆஃப் நோயிங் நத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் சிறந்த ஆவண படம் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்கு அதாவது என்ன அவார்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டன் ஐ அவார்டு கோல்டன் ஐ அவார்டு இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் நம் இந்த படத்தோட டேரக்டர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் இவரோட பேரு பயல் கல்பாடியா பயல் கல்பாடியா நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் திருவனந்தபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது எங்க தொடங்கப்பட்டிருக்கு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தான் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் ரஷ்யா ஷிகர் ஷிகர்கான் ஹைப்பர்சானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை பரிசோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க ரஷ்ய நாடு சிகர்கான் ஹைப்பர்சானிக் ஏவுகணை பரிசோதனையை வெற்றிகரமாக செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த ஏவுகணை கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது முந்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தரைப்பகுதியை போய் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டதா இருக்கு சவுண்டை விட சவுண்டு ஒளியை விட ஒன்பது மடங்கு வேகமாக பயணிக்கக்கூடியதா இந்த ஏவுகணை வந்து இருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐ ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் தரைப்பகுதியை தாக்கி அழிக்கக்கூடியது அவ்வளவு தூரம் போய் தாக்கி அழிக்கக்கூடியது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒளியை விட சவுண்டை விட ஒன்பது மடங்கு விரைவா செல்லக்கூடியது அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழக சட்டப்பேரவையில் நூறாவது விழா கொண்டாட்டத்திற்கு தலைமை வகிக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு தமிழகத்தின் முதல்வரான மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகத்தோட சட்டப்பேரவையில் நூறாவது விழா வந்து கொண்டாட போறோம் அதுக்கு தலைமை தாங்கிறதுக்காக நமது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் நெக்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர் தொகுதி மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள்தான் ஜம்மு காஷ்மீர் தொகுதி மறுசீரமைப்பு குழுவோட தலைவர் நெக்ஸ்ட்டு நேபாளத்தின் புதிய பிரதமராக ஷேர் பகதூர் தாபா அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார் ஷேர் பகதூர் தாபா அவர்கள்தான் நேபாளத்தோட புதிய பிரதமர் நேபாள அரச இருக்கும்ல அந்த நேபாள அரசியல் அமைப்பில் விதி எழுபத்தி ஆறு பிரிவி ஐந்து விதி எழுவத்தி ஆறு பிரிவு ஐந்து இந்த ஒரு பிரிவுக்கு அடிப்படையில் தான் நேபாள உச்சநீதிமன்றம் நேபாளத்தோட புதிய பிரதமராக ஷேர் பகதூர் தாபாவை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யார் சொன்னது அப்படின்னா நேபாளத்தோட உச்சநீதிமன்றம் நேபாளத்தோட உச்ச நீதிமன்றம் அப்படின்னு பார்க்குறப்ப எந்த அரசியலமைப்பு விதி எழுபத்தி ஆறு அஞ்சு அதாவது அரசியலமைப்பு விதி எழுபத்தி ஆறு பிரிவு ஐந்து நெக்ஸ்ட் அடையாறு சுற்றுச்சூழல் பூங்காவானது தொல்காப்பிய பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அடையாறு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு பேர தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு டிஆர்டிஓ ஆனது நடமாடும் உடனடி ராணுவ பாலத்தை வடிவமைத்து இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்துள்ளது டிஆர்டிஓ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நடமாடக்கூடிய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை நம்ம கொண்டுட்டு போயிக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராணுவ பாலத்தை நல்லா டிசைன் பண்ணி அதை நம்ம இந்திய ராணுவத்திட்ட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கென்ஸ் ப்ளிம் திரைப்பட விழாவில் ப்ளேம் தி ஆர் அதாவது சிறந்த திரைப்பட விருது பெற்ற திரைப்படம் டைட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த படம் டைட்டேன் நெக்ஸ்ட்டு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை பத்தொன்பதில் தொடங்கி ஆகஸ்ட் பதிமூன்று வரை நடைபெற உள்ளது ஜூலை பத்தொன்பதில் தொடங்கி ஆகஸ்ட்டு பதிமூன்று வரை நடைபெற உள்ளது நெக்ஸ்ட்டு சர்வதேச செஸ் தினம் சர்வதேச செஸ் தினம் ஜூலை இருபது நெக்ஸ்ட்டு நெல்சன் மண்டேலோ சர்வதேச தினம் ஜூலை பதினெட்டு நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் ஜூலை பதினெட்டு நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் என்னைக்கு அப்படின்னா ஜூலை பதினேழு வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் ஜூலை பதினேழு நெக்ஸ்ட்டு நாட்டின் முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவரான காதம்பனி கங்குலியின் நூற்றி அறுபதாவது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது இவங்க காதம்பணி கங்குலி அவர்கள் இவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் டாக்டர் பட்டம் வாங்கினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் டாக்டர் பட்டம் வாங்கினவங்க

மீட்டர் வேகத்தில் சொல்லக்கூடியதா இருக்கும் மணிக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதான் இந்த வந்தே பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிவேக ரயில் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்பார்க் காசன் ட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடியதுல சாம்பியன் பட்டம் வாங்கினவர் விஸ்வநாதன் ஆனந்த் விஸ்வநாதன் அவர்கள் தான் ஸ்பார்க் ஆசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விளையாட்டில் வந்து என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு இவரை எதிர்த்து விளையாடின அந்த ஒரு இன்னொரு வீரர் அப்படின்னு பார்க்குறப்ப விளாடிமிர் கிராம்னிக் விளாடிமிர் கிராம்னிக் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி பதினாலாயிரம் ரன்களை கடந்து கிறிஸ் கெயில் அவர்கள் புதிய சாதனை படைத்துள்ளார் கிறிஸ் கெயில் அவர்கள் புதிய சாதனை படைச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் குழந்தை காவலர் திட்டம் தொடங்கப்பட உள்ளது எந்த மாவட்டத்தில் நம்ம தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் குழந்தை காவலர் திட்டம் தொடங்கப்பட இருக்கு எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா குழந்தை தொடர்பாக ஏதாவது வழக்குகள் வந்துச்சு அப்படின்னா அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக இந்த குழந்தை காவலர் திட்டம் வந்து தொடங்குறாங்க நெக்ஸ்ட் ஸ்னேகா குஞ்சா ட்ரஸ்ட் மற்றும் ஆதி பழங்குடியினர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆதி மாலை பழங்குடியினர் ப்ரொடியூசர் கம்பெனி இது ரெண்டும் சேர்ந்து இந்த ரெண்டு கம்பெனிக்கும் யூஎன்டிபி ஈக்குவேட்டர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்னேகா குஞ்சா ட்ரெஸ்ட் மற்றும் ஆதி மாலை பழங்குடியினர் ப்ரொடியூசர் கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனிக்கும் யூஎன்டிபியோட ஈக்வேட்டர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னா பத்தாயிரம் அமெரிக்க டாலர் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் பத்தாயிரம் அமெரிக்க டாலர் வந்து தொகை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மண்டுயா ரயில்வே நிலையத்தின் பெயர் பனாரஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது மண்டு ஆதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில்வே நிலையத்தோட பேரை பனாரஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த ரயில்வே நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் இருக்குது உத்தரப்பிரதேசம் வாரணாசியில்தான் இந்த மண்டு ஆடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில்வே நிலையம் இருக்குது இந்த ரயில்வே நிலையத்துக்கு பனாரஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு கேரளாவில் மருது கவச்சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு மாத்ரு கவச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை வந்து கேரளாவில் தொடங்கியிருக்காங்க எங்கே கேரளாவில் எதுக்காக அப்படின்னா கோவிட் நைன்டீன்காக கோவிட் நைன்டீன் சம்மந்தமாக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாத்ரு கவச்சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வை கேரள மாநிலம் மேற்கொண்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சோலார் உற்பத்தி மையம் சிங்கப்பூரில் அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளது சிங்கப்பூரில் தான் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சோலார் உற்பத்தி மையம் சிங்கப்பூரில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கிசான் சாரதி என்ற டிஜிட்டல் தளத்தை நரேந்திர சிங் தோமர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நரேந்திர சிங் தோமர் அவர்கள் தான் கிசான் சாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் தளத்தை தொடங்கி வச்சிருக்காரு இது என்ன அப்படின்னா இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பாக்குறப்ப விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் சரியான விளக்கம் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு விவசாயம் சம்மந்தமாக அவங்களுக்கு எப்போ வந்து அந்த ஆலோசனை தேவைப்படுதோ அப்போ சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து தொடங்கியிருக்காங்க நரேந்திர சிங் தோமர் அவர்கள் யார் அப்படின்னா விவசாயத்துறை அமைச்சர் இவர் தான் இந்த ஒரு டிஜிட்டல் தளத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு இதுதான் என்ன அப்படின்னா ஜூலை மாதத்துல பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்